கலக்கல் சினிமா.com-க்கு வணக்கம். நான் உங்கள் அருந்ததி பேசுகிறேன். நான் தொட்டால் தொடரும் படத்துடைய ஹீரோயின். இது ஒரு இதனுடைய 5வது படம். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டரில் ஒர்க் செய்கிற ஒரு பொண்ணு. ஒரு கால் சென்டரில் ஒர்க் செய்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இன் அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட். நிறைய ஒர்க் இருந்தது இந்த படத்தில். அண்ட் ஐ எனக்கு சேலஞ்சிங் ஒர்க்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்படியே பண்ணியிருக்கேன். இந்த படத்தை டைரக்டர் வந்து சங்கர் சார். இது அவங்களுடைய முதல் படம். முதல் படம் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேக்கிங் ஸ்டைல் அவுட்டும் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். கேமராமேன் சார் விஜய் ஆம்ஸ்ட்ராங். நிறைய லைட்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட்டிங்ஸ் மோட் பண்ணாங்க. ஒரு ஒரு ஷார்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கும் அவங்களோட லைட்டிங்ஸ் கூட ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். மியூசிக் பிசி சிவன் 5 சாங்ஸ் ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து யாரிடம் மச்சா யாரிடம் மச்சா சாங். ரொம்ப மெலோடியாக இருக்கும். எனக்கு ஆல் டைம் இப்போ இருக்கிற என்னுடைய மூவிஸில் வந்து இந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்தது. அண்ட் ஸ்டன்ஸ் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால காரோடைய ஜர்னி நிறைய இருந்தது. ஃபைட் மாஸ்டரோட கூட நிறைய ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி ஜாலி ஜாலி. நிறையா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சந்திரசேகர் சார். இது அவங்களுடைய 2வது படம். ரொம்ப என்கரேஜிவாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் அட் ஆல் தி டைம் இந்த படம் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் லேடிஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமன். தொட்டால் தொடரும் படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிட்ருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு 4வது படம். அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட ஒரு வித்தியாசமான ஒரு ரொமான்டிக் ஜானர், ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர் இந்த படம். அண்ட் என்ன துவார் சந்திரசேகர் சார் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரூட் செலவில் எடுத்திருக்காங்க, நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் எ பேக்கேஜ் வந்து இந்த மூவி நல்ல ஆர்டிஸ்டோட, நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸோட வெளிவரப்போகுது. இந்த படத்தோட டேரக்டர் வந்து கேபிள் சங்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கிரிட்டிக்காக இருந்தார் இதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டராக பண்ண மாதிரி இருக்காது. ஒரு 2-3 படங்கள் பண்ண ஒரு டேரக்டர் இந்த படம் பண்ண மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம், டேரக்ஷன் டீம். கேமராமேன் வந்து விஜய் ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி தான் விஷுவலி தெர் இஸ் அ லாங்குவேஜ் இந்த ஃபிலிமில். ஒரு அழகான ஒரு விஷுவல்ஸ் காட்டியிருக்காரு மூடிக்கு ஏற்ற மாதிரி. அந்த நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் ஐடி ஆஃபீஸ்னால் இப்படி தான் யா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் நாக் அவுட் மாஸ்டராக இருக்கட்டும், அதே மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃபர் தீனா மாஸ்டர் இருக்கட்டும், பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க சாங்ஸ் அண்ட் ஃபைட். அது வந்து படத்தில் வந்து ஒரு இன்டர்கல் பார்ட். அது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு அளவு எலிவேட் பண்ணியிருக்கேன். பிசி சிவன் மியூசிக் டைரக்டர், அவரும் அதே மாதிரி தான். பிரமாதமான மியூசிக், லைக் மியூசிக் வந்து ஆல்ரெடி பாச பாச சாங் வந்து ப்ரமோஷன் நாங்கள் ப்ரமோஷன் வீடியோஸ் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, பெரிய ஹிட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி யாரடா மச்சான் பெண்ணே பெண்ணே சாங் வந்து படத்தை ஃபுல் லென்த் வரும். இந்த சாங்ஸ் வந்து படத்தோட மூட் ஆஃப் த ஃபிலிம் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த கேரக்டர்ஸை வந்து இன்னும் நம்ம கூட மனசுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிஜிஎம்மும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் வந்து அருந்ததி, வின்சென்ட் அசோகன், பாலாஜி எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஒரு ரொம்ப நல்ல சுவாரஸ்யமாக படமும், போர் அடிக்காது எங்கேயுமே. ஒரு உங்களுக்கு ஜான் தான் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஜான்வரி மந்த் வரப்போகிற ஒரு நல்ல படங்களில் இது ஒன்று இருக்கும். நன்றி. ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், என்னுடைய பேர் கார்கி பவா. நான் இந்த தொட்டால் துருண்டு படத்தில் பாடலாசிரியராகவும் இணை வசனகர்த்தாவும் எழுதியிருக்கிறேன். பேசிக்காக நானும் இன்டர்நெட் யூசேஜ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அதாவது ஒரு ஃபேஸ்புக், பிளாக், ட்விட்டர் இது மூலமாக எனக்கு சினிமா அறிமுகமாகி அது மூலமாக சான்ஸ் கிடச்சி தான் வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மாதிரி, ட்விட்டர் அந்த மாதிரியான கொஞ்சம் கிண்டலாகவும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாகவும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் பாசு பாசுன்னு ஒரு டைட்டில் சாங் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த பாட்டு வந்து நியூஸ் அப்படின்ற கான்செப்டை
360 degree அனாலிசிஸ் மாதிரி, அதாவது நியூஸ் உருவாக யார் காரணமாக இருக்காங்க, அந்த நியூஸை யார் கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த நியூஸை யார் படிக்கிறாங்க, மூணு பேருக்கும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு எது தன்னை அஃபெக்ட் பண்ணுதோ அதை மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எழுதுகிறவங்க எது தங்களுக்கு இன்கம் வருதோ அதை தான் மேஜராக எழுதுவாங்க. ஸோ இந்த மூணு இடத்துலையும் இருந்து நியூஸ் அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கும். இந்த தொட்டால் தோறும் படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். தமன் அண்ட் அருதி நடிச்சிருக்க படத்தை துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன இருக்கும், நான் திருநெல்வேலிக்காரன், நான் பாண்டிக்காரன், நான் சென்னைக்காரன்னு. ஸோ நான் வந்து ஒரு வெப் யூசர், தமிழ் இணைய உலகத்தை சேர்ந்தவன்றதால இந்த படத்தோட டேரக்டரும் அந்த மாதிரி ஆளாக தான், பிளாக்லேருந்து சினிமாவுக்கு வந்தவர் தான். ஸோ அதனால் இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். நேர்களுக்கு வணக்கம். நான் கேபிள் சங்கர், தொட்டால் தோறும் படத்தோட இயக்குனர். இந்த படத்தில் இசை வந்து பிசி சிவன், ஏற்கனவே பயமரியான ஒரு படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த படத்தின் இசையும் பலராக வந்து எங்கிட்ட வரும்போது ஒரு நல்ல ஒரு டியூன் வந்து முத முதல்ல போட்டு காட்டினார். அந்த போட்டு காட்டினோன்னு அந்த டியூன் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சாங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். பெண்ணே பெண்ணுன்ற பாட்டு வந்து ஒரு அழகான ஒரு மெலடி அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், ஒரு வெஸ்டர்ன் கமர்ஷியலில் வந்து ஒரு பாட்டு, பாசு பாசுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் மக்களிடையே வந்து ஒரு பெரிய ரீச் ஆச்சு. யூடியூப்பில் சிங்கிளாக லான்ச் பண்ணணும் முதல்ல நாங்கள், நல்ல ரீச் ஆச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து நானும் என்னுடைய உதவியாளர் கார்க்கி போவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் எழுதணும் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைமு. அந்த பாட்டு நல்ல ரீச். அதே போல் யாரடா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ஒரு நல்ல மெலடியஸான கிளாசிக்கல் சாங் ஒன்று, அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டு விஷுவலாக பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் பிசி சிவன், தொட்டால் தொடரும் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். தொட்டால் தொடரும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் த்ரில்லர் சப்ஜெக்ட். இது வந்து தமன் அண்ட் அருந்ததி ப்ளே பண்ணியிருக்காங்க லீட் ரோலில், அண்ட் கேபிள் சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, துவார் சந்திரசேகர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஆக்ஷன் சப்ஜெக்ட்ன்றதுனால மியூசிக்குக்கு நான் எக்ஸலன்ட் ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை நான் என்னோட பெஸ்ட் ஆஃப் தி எபிலிட்டிஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாஸ் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாஸ் கானா சாங் இருக்குது. ஒரு கானா சாங் வந்து ஒரு ஜாஸ் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. ஸோ இது வந்து அந்தோனி தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கானா சிங்கர் பாடியிருக்காரு, அண்ட் அவரே ரெண்டு வாய்ஸில் பாடியிருக்காரு வித்தியாசமாக. ஏன்னா ஒன்று வந்து அவரோட நார்மல் கானா வாய்ஸில், செகண்ட் வந்து ஒரு மிமிக்ரி வாய்ஸில், எம்ஆர்ராதா சாரோட வாய்ஸ் மிமிக்ரி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வாய்ஸில் பாடியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எம்ஆர்ராதா சார் வாய்ஸில் பாடுற மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு எழுதினது வந்து கேபிள் சங்கர் சார் அண்ட் கார்க்கி பாவா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சோஷியலி ரெலவெண்ட் விஷயத்த இன்றைக்கி நிறைய நாட்டில் நடக்கிறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் போட்டு ஒரு பயங்கரமாக அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஃபன்னியாக ஒரு ஹியூமரஸாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட் பி அ ட்ரீட் ஃபார் த யூத்னு நினைக்கிறேன். இதை தவிர பெண்ணே பெண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ரோ மெலடி, ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் இது. இது வந்து கார்த்திக் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க, அண்ட் இட் ஹஸ் பீன் பென்ட் பை முத்துக்குமார் சார். அவரோட வரிகள் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா சாங் சுச்சுவேஷனே வந்து ஒரு மாதிரி ரெண்டு பேர் வந்து இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம அவங்களுக்குள்ளே எப்படி லவ் டெவலப் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இட்ல் பி அ ஆடியோ ஒரு நல்ல விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் இந்த சாங். அது தவிர யாருடா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் பேஸில் இருக்கிற ஒரு ராகா பேஸ்ட் சாங் தான் அது. இது வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சாங் பாடினது வந்து சத்யபிரகாஷ் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன். இந்த பாட்டு எழுதினது வந்து சக்தி செல்லம் சொல்லிட்டு ஒரு புதுவில் இருக்கிற ரைட்டர். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹார்ட் டச்சிங்காக எழுதியிருக்காரு. இந்த இது தவிர படத்தில் வந்து பூப்போலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு சாங் இருக்குது. ஹை ரொம்ப ஹை பிச்சில் கணேஷ் வெங்கட்ராமன் அண்ட் பத்மலதா பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஆன் ஸ்க்ரீன் டு வாட்ச். அண்ட் இந்த இந்த என்டையர் ஆல் த சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து படத்தை ஒட்டி வர்றதுனால. இதை தவிர ரெண்டு சவுண்ட் ட்ராக்ஸ், ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்ஸ் இந்த ஆடியோ சிடியில் இருக்குது. ஒன்று வந்து கிஸ் ஆஃப் தி கிஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். இது வந்து ஒரு மாதிரி ஜாலியான
காமெடி லவ்வில் இருக்கிற சில சின்ன சின்ன ஊடல் கூடல் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ரீரெக்கார்டிங் ட்ராக். அது ரொம்ப நல்லா வந்திருக்கிறதுனால இது ஒரு சாங்காகவே நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஆடியோ சிடியில். இதை தவிர ஒரு கிஸ் ஆஃப் தி ட்ராகன் சொல்லிட்டு ஒரு டோட்டலி ஒரு ஆக்ஷன் பேக்ட்ராப்பில் வர சவுண்ட் ஸ்கோர் தான் அது. ஸோ இது ரெண்டுமே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு ரீரெக்கார்டிங் அந்த இந்த இந்த படம் எல்லாமே வந்து ரொம்ப கமர்ஷியலி என்டர்டைனிங் இருக்கும். அண்ட் இட்ஸ் எ கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டைனர். இது வந்து எல்லாருமே வந்து பார்க்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். நான் வந்து ஃபைட் மாஸ்டர் நாக் அவுட் நந்தா பேசுகிறேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் தான், த்ரில்லர் மூவி தான் இது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு லவ் ஜானர், ஒரு காமெடி ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். செகண்ட் ஆஃப் வந்து உண்மையில எல்லாம் ஒரு பெரிய ஆக்ஷன் படம், படம் ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்கும். ரொம்ப பிரமாதம் வந்து கார் சேசிங் ஜம்பெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இதில் கேபிள் சங்கர் சார் இயக்கியிருக்காங்க, தமன் ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. எஃப்சிஎஸ் கிரியேஷன்ஸ் துவாரசி சந்திரசேகர் சார் வந்து படத்தை அஞ்சாவது படமாக இதை தயாரிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நம்ம நம்புகிறேன். சாங்ஸ் எல்லாம் பிசி சிவன் சார் சாங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது. அருந்தது ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, தமிழ் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பேர் பெற்று தரும். ஏன்னா சேசிங்லாம் அவ்வளோ பிரமாண்டமாக பண்ணியிருக்கிறோம். ஒரு 15-16 நாள் பாண்டிச்சேரியில் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா ரீச் கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.